ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை, தேங்காய், இது கூடவே ஒரு ஸ்பூன் மட்டும் நமக்கு நெய் போதும். ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சிடலாம். பாயில் வச்சாலே அப்படி கரைஞ்சி போயிடும், அந்தளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வரை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு வந்து பொட்டுக்கடலை, நம்ம எடுத்த கப் அதே கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவு வந்து தேங்காய் வேணும். நான் வந்து தேங்காயை வந்து கட் பண்ணி அதில் உள்ள ப்ரௌன் கலர் பாட்டை எடுத்துட்டு மிக்சியில் பிளெண்ட் போனில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நல்லா டைட்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு வந்து நமக்கு தேங்காய் வேணும். நீங்கள் தேங்காய் துருவினா கூட ஒரு முறை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தாலும் பொட்டுக்கடலை, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் வந்து ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருந்தாலும் ஒரு கப் அளவு இதை வந்து ஆட் பண்ணி நல்லா ஈரப்பதம் போகிற மாதிரி நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரணும்னு வேண்டாம், அதில் ஈரப்பதம்லாம் போனால் போதும். அது வரையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் துருவிட்டு டைரெக்டாக கூட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அந்த மாதிரி செய்யும்போது 2 நாள் வரை தான் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ஸ்நாக்ஸ் வந்து 10 நாள் வரை நமக்கு வந்து கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஈரப்பதெல்லாம் போய் நல்லா வந்து உதிரி உதிரி ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக சேம் பேனில் வந்து ஒரு 1.5 கப் அளவு வந்து நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஓரளவு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேண்டாம் நினச்சிங்கன்னா 1 கப் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாமே 1 கப் அளவு, 1 கப் அளவு வந்து பொட்டுக்கடல, 1 கப் அளவு வந்து தேங்காய் துருவல், கூடவே 1 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையெல்லாம் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். அப்போ நமக்கு அந்த ஸ்வீட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சிரப் வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா எனக்கு 1 கம்பிப்பதம் வந்திருக்கு. நம்ம கண்டிப்பாக ஸ்வீட்டுக்கு வந்து 1 கம்பிப்பதம் வரணும். 1 கம்பிப்பதம் வந்ததும் நம்ம ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல பொட்டுக்கடலை, அதை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 3 பேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு 1 பேட்ச் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 பேட்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக சிம்லேயே வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா நல்லா கட்டி விழுந்துடும். அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி 3 பேட்சும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனி வந்து நீங்கள் வந்து வேணால் ஃப்ளேம் வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே நமக்கு வந்து இது வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு நமக்கு அதிகமாக நெய்யும் வந்து தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. இது ஓரளவு இந்த மாதிரி திக்காகி வரட்டும். இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும்தான் இதில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 3-4 ஸ்பூன் வரை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். குறைஞ்சது 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு நெய்யோட ஃப்ளேவரில் ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம அந்த நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவு திக்காகி வரும். நமக்கு வந்து பேன்லேருந்து விட்டு வரோம்ல அந்த கன்சிஸ்டன்சிலாம் கொண்டு போக வேண்டாம். இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். அதே மாதிரி இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி விட்டு வந்த மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வீட் நல்லா ஹார்ட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஒரு ட்ரேயில் வந்து நான் வந்து நெய் வச்சு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஓரளவு லைட்டாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு நல்லா ஆறி வந்துட்டு இல்லை கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எல்லாருமே சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம்.
இந்த மாதிரி கையை வச்சு எடுத்தாலே நமக்கு வந்து எல்லா பீசஸும் ஈஸியாக வந்துடும். இங்கே ட்ரேக்கு பதிலாக ஒரு பிளேட்டில் கூட செட் பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் இதில் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் கூட சேர்த்து ஹெல்த்தியாகவும் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி லீவில் குழந்தைங்க இருக்கும்போது ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் கேட்பாங்க. கடையில் வந்து வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கும் நல்லா திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.